ஹலோ கைஸ், நான் தான் முகால்மணி. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ட்ரிக்குன்னு சொல்லாமல் நம்ம வந்துட்டு என்னுடைய அனுபவத்தை தான் நமக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அன்றைக்கு நாள் சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பைக்கில் வந்துட்டு சரி சும்மா தானே இருக்கும், சண்டே போய் வண்டிக்கு வந்துட்டு ஒரு லேமினேஷன் போட்டு வரலாம் டேங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனமான என்னுடைய வண்டி எடுத்து நான் நேராக வந்துட்டு போன ஒரு ஷாப்பு தாங்க லேமினேஷன் அண்டு வந்துட்டு ஸ்டிக்கரையும் ஓட்டுற ஒரு ஷாப்புக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேங்க்கு வந்துட்டு லேமினேஷன்லாம் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனருடைய பையன் வந்துட்டு அவர் வச்சுருந்த சிஸ்டமில் வந்துட்டு எதையோ பண்ணி எதையோ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ சிஸ்டம் வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு பழைய மாதிரி இல்லை, வேறு மாதிரி வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு ஃபுல்லாக அடித்து திட்டி வீட்டுக்கு அமுச்சு விட்டாரு. அவன் வளர்ந்துட்டே அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க தெரிஞ்ச அந்த கடைக்காரன் தெரிஞ்ச யாராவது இருப்பாங்க போல் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி சிஸ்டம் இப்படி ஆயிடுச்சு, வீடியோ கால் பண்ணி காமிக்கிறாரு, எல்லாமே பண்ணி காமிக்கிறாரு, சிஸ்டம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரிலேஷன் தான். ஸோ அவர் வந்து சொல்கிற பதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்துட்டு சர்வீஸ் பண்ணணும், இதுதான் கொடுங்க பையன்கிட்ட 1500 ப்ளஸ் வந்துட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக எல்லாமே அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு நான் போகும்போது, தம்பி இதை பற்றி எதாவது தெரியுமாப்பா, இதை எதாவது ரெடி பண்ண முடியுமா, கடைகளே எடுத்து போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டாரு. நான் போய் பார்த்தேன், அந்த சிஸ்டம் வந்துட்டு டாஸ்க் பார் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் வந்துட்டு மேலே கார்னர் இந்த பக்கம் வந்துட்டு எல்லாமே மாறிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்துட்டு பழைய மாதிரி வந்துட்டு எப்படி மாற்றணும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஸோ நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிஸ்டம் லேப்டாப் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தெரியாத வந்துட்டு அது எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கடையில் கொடுக்கணும்னு வந்துட்டு ஒரு இது கிடையாது. ஸோ நீங்களே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் அமௌண்ட் செலவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான், அது பண்ணாலே அந்த சிஸ்டம் வந்து ரெடி ஆகிடும், பழைய மாதிரி ஆகிடும். ஆனால் அவங்க ரிலேட்டிவ் வந்துட்டு அவர் வந்துட்டு அமௌண்ட் ஆகும் சர்வீஸ் பண்ணணும், அதை போச்சு இது போச்சுன்னு வந்துட்டு சொல்லி அவர்கிட்ட அமௌண்ட் வந்துட்டு வாங்குறாரு. ஸோ இதுக்கப்புறமாவது வந்துட்டு நீங்கள் விசாரிங்க. எதுனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ப்ராப்ளம் நார்மல் ப்ராப்ளம் தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு வேறு ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கறக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து போய் சொல்லி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம பேசி நிறைய பேர் தெரியப்படுத்தணும் அன்றது தான் என்னுடைய குறிக்கோள். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பார்க்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் சரியும் புரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி இருந்தது அவருக்கு அவருடைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் சிஸ்டம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது அவருடைய சிஸ்டம் கிடையாது, இது என்னுடைய சிஸ்டம். ஸோ உங்களுக்கு வந்து அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்னுடைய சிஸ்டம் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அன்றைக்கி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் சிஸ்டம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, இந்த பொசிஷன் தான் வந்துட்டு அவருடைய சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ இதில் என்னடா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கிற மவுஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோஸ் பட்டனு, நீங்கள் இந்த ஃபைல்ஸு, இந்த கூகுள் க்ரோமு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த கார்னரில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு இப்போ எப்படி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சிஸ்டமில். ஸோ இது அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த ஹரிசாண்டலாம் வந்துட்டு நம்மளுக்கு கீழே வந்துட்டு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நார்மலாக ஒரு பொசிஷனு. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் அவருக்கு வந்துட்டு அன்றைக்கி வந்துருந்துச்சு. ஸோ இதுக்காக வந்துட்டு அவர் கடைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு அவர் வந்துட்டு கடைக்கு எடுத்துகிட்டு வரணும் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை வந்துட்டு ஏமாற்றினாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரிலேட்டிவ்னு வந்துட்டு அவர் சொன்னார். ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காருன்னு நீங்களே வந்துட்டு பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மக்கள் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்கெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன் முழுக்க முழுக்க. ஸோ இதை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆச்சரியம் புரியும்.
ஸோ இது வந்து உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெத்தடுக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் பட்டன் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும் மேலே இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் இருக்கும் இல்லைனா வந்துட்டு இந்த பக்கம் இந்த ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ இங்கே நீங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணும்போது வரலன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும் ஸோ இந்த சர்ச் ஆப்ஷனில் வந்துட்டு நீங்கள் டாஸ்க் பார்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் டாஸ்க் பார்க்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க் ஸ்டார்ட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸோ இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு நான் உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி கொடுக்குறேன் காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே டாஸ்க் பார்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டு டாஸ்க் பார்க்கு அண்டு ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க் லொக்கேஷன் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நேராக இந்த பக்கம் வந்துட்டு ரைசர் கார்னரில் ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பாட்டம் லெஃப்ட் ரைட்டு டாப்பு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நாலு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரைட் சைடு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரைட் சைடு ஆப்ஷன் வந்துட்டு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம பொசிஷன் வந்து நம்ம எதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து பாருங்கள் நம்ம நார்மலாக சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் கீழே தான் இருக்கும் ஸோ இந்த பாட்டம் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்துட்டேன்னா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பழைய மாதிரி வந்து சிஸ்டம் வந்துட்டு வந்துருச்சு ஸோ இவ்வளோ தான் ஒரு சின்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே ஸோ இதுக்காக நீங்கள் வந்துட்டு யார்கிட்டையும் எடுத்துமே கடையில் கொடுக்க வேணாம் எதுவும் பண்ண வேணாம் சப்போஸ் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க கடைக்கு எடுத்துகிட்டு போகலாமா இல்லை நாமளே வந்து ரெடி பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ எடுத்தோடனே வந்துட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போகணும் சர்வீஸ் பண்ண கொடுக்கணும் அவங்களும் சொல்கிறாங்க இவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொன்னேன் நம்ம வந்துட்டு அந்த அமௌண்ட்டு கொடுக்க வேணாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப்பில் வந்து நீங்கள் என்ன அடித்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு வரும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் யூடியூப்பில் அடித்து பார்த்துட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆகுமா இருக்குது மாற்றலாமா பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட டைம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே வந்து விண்டோஸ் பட்டன் எடுத்து போனீங்கன்னா டாஸ்க் பார்க் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கீபோர்டில் உங்களுக்கு வந்துட்டு டாஸ்க் பார்க் அண்டு ஸ்டார்ட் மெனு அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார்க் லொக்கேஷன் அண்ட் ஸ்க்ரீன் இருக்கும் இங்கே ரைட் சைடில் வந்துட்டு பாட்டம்னு இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு நான் டாப்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்ளை கொடுத்தேன்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு வந்துட்டு மேலே வந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து மேலே போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இது நம்மளுக்கு எந்த உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இல்லை லெஃப்ட் சைடு ரைட் சைடு வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ அது உங்களுடைய கன்வென்ட் தான் ஸோ எப்படி வேணுமோ அதை நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வச்சுக்கோங்க ஸோ இதுக்காக நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு இது பண்ண வேணாம் அதை வந்துட்டு முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு அதுக்கு தான் வந்து திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ எதுவும் இதுக்காக நீங்கள் எதுவுமே வெளியில் எதுவும் கொடுக்க வேணாம் சர்வீஸ் பண்ண வேணாம் ஸோ வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் மணி ஸோ நம்ம ஒரு மணி சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறோம் ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ வேஸ்ட்டாக வந்து நம்ம செலவு பண்ண வேண்டாம் உபயோகமாக ஏதாவது வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணிக்கிங்க ஸோ திருப்பியாக வந்துட்டு நான் பழைய பொசிஷனுக்கே வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை நம்ம பாட்டம் பாட்டம் தான் வந்துட்டு நார்மலான ஒரு இதில் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் கொடுத்தாச்சு ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலாக ஒரு பொசிஷனு இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ஈஸியான முறையில் வந்துட்டு சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்துட்டு ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்களே வந்துட்டு ஈஸியாக ஒரு முறையில் வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஸோ இதுக்காக நீங்கள் வந்துட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போன்ற ஒரு அவசியமே கிடையாது சின்ன ஒரு ட்ரிக்கு தான் ஸோ அதை யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க சப்போ நாங்கள் போகிற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு வரும் ஸோ நம்ம சேனலுக்கு வந்துட்டு முடிஞ்சவரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்துட்டு என்னுடைய அனுபவத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நான் தெரிஞ்சுக்கிற விஷயத்தையும் நம்ம சரி நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதான் என்னுடைய ஆசை
ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போய் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இவரை வச்சு